ஹாய், வெல்கம் டு மை சேனல் டெக் டர்போ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பேன் கார்டில் பேன் இஃபில்லிங் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களோட பேன் கார்டை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்க உங்களோட பாஸ்வேர்டு மறந்துருந்ததுன்னா நீங்கள் மூணு ஆப்ஷனில் நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டை ரீஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் ஓடிபியை வச்சு உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபியை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லைனா டிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது நம்ம பண்ண முடியாது. மூணாவது ஆப்ஷனாக இருக்கிறது உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்கும் வரக்கூடிய ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து உங்கள் இஃபில்லிங் சைட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்படியும் இல்லைன்னா அனதர் வே ஒன்று இருக்குது, அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய பேன் கார்டு பேன் இஃபில்லிங் சைட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த வே தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது தான். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ப்ரௌசரில் இன்கம் டேக்ஸுங்கிறத டைப் பண்ணி அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அக்கௌண்ட்னால் லாகின் ஆப்ஷனை கொடுக்குறோம். லாகின் கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் வந்து உங்களை பேன் நம்பர் தான், பேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை நமக்கு தெரியாது. ஸோ அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா மறுபடியும் யூசர் நேம் தான் கேட்கும். யூசர் நேமில் உங்கள் பேன் நம்பரை மறுபடியும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வரும்போதே நெட் பேங்கிங்னு சொல்லிவிட்டு அந்த நெட் பேங்கிங் சிம்பிள் காமிக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நெட் பேங்கிங்குள்ளே டைரெக்டாக இன்டர்ஃபேஸ் உள்ளே போகும். நெட் பேங்கிங் உள்ளே போகும்போது செலக்ட் த பேங்க்னு கேட்கும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நான் கனரா பேங்கில் வச்சுருக்கேன். ஸோ கனரா பேங்க் நெட் பேங்கிங் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும், லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆனோன்னே மறுபடியும் நெட் பேங்கிங் சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். சைட்டு ஓப்பன் ஆனோன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த கேப்சா எல்லாத்தையும் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு நெட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் லோட் ஆகுது. அதை முடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா அதில் நெட் பேங்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் மெனுங்கிற ஆப்ஷன் காமிக்கும். மெனுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேக்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இல்லை இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இஃபில்லிங் சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இஃபில்லிங் சைட்டில். ஸோ இப்படி தான் நான் இன்றைக்கி இஃபில்லிங் சைட்டில் என்னோடய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணேன். ஸோ நீங்களும் ஈஸியாக ரெக்கவரி பண்ண முடியும், அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சில காரணங்களுக்காக நான் வந்து என்னோடய டீட்டெயில்ஸை போட்டு நான் ஃபில் பண்ணுறதை வந்து பண்ணாமல் விட்டுருப்பேன். நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டை ரீஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் என்னோடய செக்யூரிட்டி ரீசனுக்காக சிலதை வந்து நான் கட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ நான் சொன்னதை அப்படியே அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஓப்பன் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பட்டனை லைக் பண்ணி விடுங்க.